ஐயா அபாத் என்றால் அழிப்பது, அபாசன் அழிப்பது. அவன் யாருன்னு சொன்ன, கொள்ளுகிறவன் அழிக்கிறவன். ஆகவே இயேசுவை சரீரத்தில் அழிக்க முற்பட்டான். ஆனா உங்களை, உங்க சரீரத்தை குறித்து அவனுக்கு கவலை கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்படுது பாருங்க. ஓ ஓ ஓ, புரியுதா? உங்களுக்குள்ள ஒரு வேலை நடக்குது பாருங்க. உங்களுக்குள்ள ஒரு விதைய போட்டு, உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை போட்டு, உங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை போட்டு, உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பை போட்டு வேலை நடந்து அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அதை அழிக்கிறதுக்குத்தான் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா ஒண்ணுங்க, இயேசுவை ஏரோது கொலை செய்ய வகை தேடினான். ஆனால் இயேசு கொலை செய்ய வகை தேடினவனும் அவனோடு இருந்தவர்களும் மரித்தார்கள். இயேசுவின் தீர்மானம் முழுமையாய் நிறைவேற்றி பிதா, இயேசு மரிக்கல, கவனிங்க, இயேசு மரிக்கல. பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்தில் தருகிறேன். இயேசு, இயேசுவை பிசாசு ஜீவனை எடுக்கல. இயேசு யோவான் சுவிசேஷம் சொன்னார், ஜீவனை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகவே ஜீவனை கொடுத்தார் சிலுவையிலே, மூன்று நாள் ஜீவனை எடுத்து கொண்டார். அப்படின்னு அர்த்தம், உங்கள் ஜீவனை பிசாசு எடுக்க முடியாதுன்னு அர்த்தம். உங்களுக்கு பிசாசுனால மரணம் வர முடியாதுன்னு அர்த்தம். வியாதியினால, ஆக்சிடென்ட்னால, மரணத்துக்கு ஏதுவான வியாதியினால உங்களுக்கு வர, மரணம் வராதுன்னு அர்த்தம். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? எல்லாமே எதுல இருக்கு? புரிந்து கொள்ளுதல் அல்லது விளங்கி கொள்ளுதலில் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கு.